கேரள மாநிலம் மூணாறு அருகே கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இடுக்கி, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு, வயநாடு உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. கேரளாவில் கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி பருவமழை தொடங்கியதிலிருந்து இதுவரை மழை தொடர்பான விபத்துக்களில் 36 பேர் பலியாகியுள்ளனர். மழை வெளுத்து வாங்குவதால் ஏராளமான வீடுகள் இடிந்து நாசமாகியுள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தமிழக எல்லையையொட்டி அமைந்துள்ள இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறு அருகே பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு 22 தமிழர்கள் உயிரோடு மண்ணில் புதைந்து பலியான சோகம் நிகழ்ந்துள்ளது. மேலும் நிலச்சரிவில் சிக்கிய 50 பேரின் நிலைமை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் மீட்புத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். இறந்தவர்களின் சடலங்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நிலச்சரிவின் போது அங்கிருந்த ராஜசேகர் என்பவர் லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது, 11:40 ஒரு பையன் வந்து வெளியே வந்து செல்வகுமார் வந்து வெளியே வந்து தற்செயலாக தண்ணி வந்து கிச்சன் பக்கம் வந்து பெருகி உள்ளே வந்ததுனால வெளியே வந்து பார்த்துருக்காங்க. மம்படி எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்து வெட்டியிருக்காங்க. ஒரு பாறை வந்து உருண்டு வந்ததுனால சம்பவம் கேட்டு அவங்க ஓய்ஃபிட்டை வந்து கூப்பிட்டு உமானு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க பெரிய வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இவங்க கையை பிடிச்சி அவங்க ஓய்ஃபை இழுத்துட்டு வந்து வெளியே வந்து இந்த லயத்தெல்லாம் எல்லாம் அப்புறப்படுத்தி வெளிப்படுத்தி எல்லாம் கூப்பிட்டு தட்டி கூப்பிட்டு எல்லாத்தையும் வெளியே அப்புறப்படுத்தி கூப்பிட்டு எங்களை வந்து கூப்பிட்டாங்க. மணியாசேகர் இந்த லயத்தில் நாங்கள் அங்கிட்டு தள்ளி இருந்தோம், கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி இருந்தோம். கத்துறவனே நாங்கள் வந்து அவங்கள வந்து காப்பாற்றி அவங்கள கூப்பிட்டு போயிட்டோம். கூப்பிட்டு போயிட்டு ஆசிரியராக நாங்கள் 11:50 நாங்கள் வெளியே வாரம் எல்லாம் மொத்தமாக அரிச்சு இந்த 32 ஃபேமிலியும் மொத்தமாக அரிச்சு ஆற்றில் கொண்டு போய் சேர்த்துருச்சு. எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியாது. இதுக்குள்ளே இருக்காங்களா ஆற்றில் போயிட்டாங்களான்னு தெரியாது. ஆற்றுக்கு அந்த புறமும் இருப்பாங்க, ஆற்றுலையும் போயிருப்பாங்க நிறைய பேர். எங்கெங்கே இருக்காங்க தெரியாது. கொஞ்சம் பேர் பிறந்த எடுத்திருக்காங்க. 4 பேர் தப்பிக்க வச்சிருக்காங்க. நாலு பேர் தப்பிச்சு இங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. 15க்கு மேற்பட்ட அவங்க தப்பிச்சு வந்தவங்க, ரெண்டு ஃபேமிலி தப்பிச்சு வந்தவங்க 15 மேற்பட்ட அவங்க தப்பிச்சு வந்தவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க நைட்லேயும். இந்த பாதிப்பு உள்ளான இடத்துல எவ்வளோ பேர் குடியிருந்தாங்க? 80 பேர் குடியிருந்தாங்க. 33 ஃபேமிலி 33 வீடு இருந்தது. எவ்வளோ ஆண்டுகளாக இங்கே பணி புரிந்து வர்றாங்க? எவ்வளோ காலம்? எனக்கு 41 வயசாச்சு. இது 3வது 4வது தலைமுறை நாங்கள் இருக்கோம். இது தாத்தா, எங்கள் அப்பா, நாங்கள், எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் தாயை விட்டுருக்காங்க, ஒருத்தர் தகப்பை விட்டுருக்காங்க, ஒருத்தர் புருஷனை விட்டுருக்காங்க, ஒருத்தர் பிள்ளை விட்டுருக்காங்க. எல்லோரும் அக்காக்கா ஒருத்தரத்தராக விட்டு விட்டு தனித்தனியாக இருக்காங்க. எல்லா ஃபேமிலியும் ஒவ்வொருத்தரத்தராக இழந்து இருக்காங்க. நாங்களும் எல்லோரும் இழந்துட்டு இருக்கோம். நீங்கள் எடுக்க நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். இன்னும் எவ்வளோ பேர் உள்ளே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர் உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆற்றில் கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க. எப்படியும் 50 பேர் உள்ளே இருப்பாங்க. இதுக்குள்ளே இருப்பாங்க 50 பேர் இருப்பாங்க கன்ஃபார்மாக. மீட்பு பணி எப்படி இருக்குது? மீட்பு பணி வேகமாக தான்